டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் சார்பாக இன்று ஒரு நாள் பாரத் பந்த் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்தியா முழுவதும் அதற்கு அமோக ஆதரவு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் தமிழ்நாட்டிலும் அமோக ஆதரவு தெரிவித்து வரும் பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து கடைகளை அடைத்தும் வணிக நிறுவனங்களை மூடியும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதில் குறிப்பிடும்படியாக கோவை மாநகரில் 90% அதிகமான கடைகளும் வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டு தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. என் பேர் லத்தீஃபுங்க. பூ மார்க்கெட்டு இங்கே எல்லாத்துக்கும் பந்து தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து செய்கிறனால நாங்களும் ஆதரவு கொடுத்துருக்குறோம். நல்ல விஷயந்தான் இதெல்லாம். இது எல்லாமே வந்து விவசாயிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்லா போராடலாம், நல்லா பந்து பண்ணலாம், எல்லாமே நிறைய பேர் பந்து பண்ணலாம். ஏன்னா விவசாயிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுக்கணும், கொடுக்காமலாம் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக கொடுக்கணும். இது வரவேற்கத்தக்கது தான். இப்போ எல்லாமே பந்தில் தான் இருக்குதுங்க, எந்த கடையும் திறக்கலை. இதனிடையே அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் இருப்பதற்காக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக அரசு அலுவலகங்கள், மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். என் பேர் மணிகண்டன், நான் சௌரிவளையம் பகுதியில் வசிக்கிறேன். இன்றைக்கி நடைபெறுகிற பந்து முழு ஒத்துழைப்போடு வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவரோட ஆதரவோடும் சிறப்பாக இங்கே நடைபெற்றிருக்குது. ஒரு சில வியாபாரிகளும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த விவசாயிகளோட இதை எதிர்பார்க்குறாங்களோ இல்லையான்னு என்னன்னு தெரியல. அவங்களுக்கு கொஞ்ச நாச்சு சாப்பிட்றப்ப அதை நினச்சி பார்க்கணும். நம்மளுக்காக கஷ்டப்படுற விவசாயியில் விவசாயி சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோத்தில் கை வைக்கணுங்கிற அவங்க உணர்வணும் ஒவ்வொரு தடவையும். இன்றைக்கி முழு ஆதரவு கொடுத்தா அனைத்து வரி பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். விவசாயிகளுக்காக ஆதரவு தெரிவிக்கும் போராட்டத்திற்கு ஆதரவு அத்தனை மக்களுக்கும் மக்கள் நல சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகள் காலத்தால் பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு முதுகெலும்பு என்று சொல்லப்படுகின்ற முதுகெலும்பே ஒரு புதிய ஒரு புற்றுநோயாக வளர்ந்துவிடும் என்ற அச்சம் ஏற்படுகிறது. அந்த முதுகெலும்பு காப்பாற்றப்பட்டால் மட்டுமே இந்தியா காப்பாற்றப்படும், உலகமும் காப்பாற்றப்படும். அத்தை விவசாயத்தை காப்பதற்காக, விவசாயிகளின் கரங்களை வலுப்படுத்துவதற்காக அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நடத்தின இந்த அறப்போராட்டம் வெற்றி பெற மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். சோர்தி என்பவர்கள் நிச்சயம் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள். சோர்திங்காதவர்கள் என்ன வேணுமெல்லாம் செய்வார்கள். அவர்களை வெக்கம் நாணம் எதுவுமே கிடையாது. அவர் தென்கிற ஒவ்வொரு சோற்றின் பருக்கும் விவசாயியின் வேர்வியிலிருந்து வந்தது என்பதை நினைவு வைத்துக் கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவு தாருங்கள் என வேண்டுகிறேன். வணக்கம். என் பேர் ஐயாசாமி, சௌரிவளையத்தில் குடியிருக்கிறேன். நாங்கள் இந்த விவசாயிகள் போராட்டத்துக்காக பொதுமக்கள் அனைவருமே சிறந்த முறையில் ஆதரவு கொடுத்துருக்காங்க. 95% கடையெல்லாம் அடைச்சிருக்காங்க. இன்னும் 5% மட்டும் திறந்திருக்காங்க. அவங்களும் விவசாயிகளுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா விவசாயி இல்லைன்னா இந்த நாட்டில் வந்து சாப்பாட்டுக்கு வழியில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். விவசாயிகள் வாழ்வு வந்து அடிமட்டத்தில் போயிட்டுருக்குது. அது நம்முடைய வாழ்வு நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆகவே இந்த 5% இந்த விவசாயிகளுக்கு நாம் உண்ணக்கூடிய உணவு விவசாயிகளால் வந்தது என்பதை கருத்தில் கொண்டு அனைவருமே ஒத்துழைப்பு தந்து விவசாயிகள் வாழ்வை மலர வைக்க வேண்டும் என்பதே இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய அனைத்து மக்களுடைய கோரிக்கை என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.